ஆன்மீக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல சப்த மாதர்கள் வழிபாடு பத்தி பார்க்க போறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாம் வெள்ளி அன்னைக்கு நம்ம சப்த மாதர்களை வழிபடுவாங்க. சப்த மாதர்கள் வழிபாடு இந்து சமவெளி நாகரிக காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான வழிபாடுங்க. சப்த மாதர்களை நீங்க பொதுவாகவே கிராமங்கள்ல வயல்ல பார்க்கலாம், குளத்துக்கரையில பார்க்கலாம். பிறகு வந்து ஒரு ஊர் எல்லையில இருப்பாங்க. இவங்க ஏழு பேருமே இல்லாத ஊரே கிடையாதுங்க. அதே மாதிரி பழைய சிவாலயங்கள்ல பாத்தீங்கன்னா சப்த மாதர்களுக்கு ஒரு சந்நிதி இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சொக்கநாதரை பார்த்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க 63 நாயன்மார்களை தொடர்ந்து சப்த மாதர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இருக்கிறதுலே பழமையான உலகத்திலே தோன்ற முதன் கோவில் உத்தரகோசமங்கை சிவன் கோயில்ல கூட போய் பாத்தீங்கன்னா சிவபெருமான வழிபட்டு பின் சுத்தி வரும்போது 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அதை தொடர்ந்து சப்த மாதர்கள் இருப்பாங்க. பிறகு சப்த மாதர்கள் வந்து எல்லா பழமையான சிவன் கோவில்லையும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த தெய்வங்கள் தான் இந்த சப்த மாதர்கள். இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. இவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய காவல் தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார் மற்றும் வீரபத்ரர். பல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா கருப்பணசாமி கூட இவங்களுக்கு காவலா இருப்பாங்க. அதே மாதிரி ஐயனார், முனீஸ்வரன் இவங்க கோயிலுக்குள்ளயும் சப்த மாதர்களுக்கு ஒரு தனி இடம் உண்டுங்க. சப்த மாதர்களை வழிபடுறதுனால நமக்கு நிறைய பலன் இருக்குங்க. அது என்னென்ன முதல்ல அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பிராமி தேவி, பிரம்மனின் அம்சமாக இருக்கக்கூடிய பிராமி தேவியை நம்ம வணங்குறதுனால நமக்கு நல்ல கல்வி ஆற்றல் இருக்கும். அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பிறகு மகேஸ்வரி, வாழ்க்கையில ஒரு மங்களகரமான காரியங்களை நடத்தி கொள்ள உதவுபவர் மகேஸ்வரி தேவி. இவங்க ஈசனின் அம்சமா இருக்கிறதுனால நமக்கு நம்ம ஈசனை வழிபடுறதுனால என்னென்ன பலன் கிடைக்குமோ அனைத்தையும் தரக்கூடியவர் அன்னை மகேஸ்வரி. இவங்க சிவபெருமானின் ஆற்றல் சக்தியா இருக்கக்கூடியவங்க. பிறகு கௌமாரி தேவி, இவங்களுக்கு குமாரினி, சஷ்டி, தேவசேனா இப்படின்னு பல பேர்கள் இருந்தாலும் அன்னை கௌமாரி தேவி குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவங்க. பிறகு ஒரு காரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல வெற்றி தரக்கூடிய தெய்வம் கௌமாரி தேவி. பிறகு குழந்தைங்க அடிக்கடி பயப்படுது அப்படின்னா கூட கௌமாரி தேவி கிட்ட மந்திரிச்சுட்டு வருவாங்க. பிறகு நோய் நீங்கணும் அப்படின்னா கூட வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் கௌமாரி தேவி. தீரா நோயின்னு சில பேருக்கு இருக்கும் இல்லையா, சில பேருக்கு வந்து உடம்புல ஒரு பாகம் வலிச்சுக்கிட்டே இருக்கும், இல்ல அடிக்கி அடி ஜுரம் வந்துகிட்டே இருக்கும், அது காரணமே இருக்காது. அப்படிப்பட்டவங்க கௌமாரியை வழிபடுறதுனால அதுக்கு ஒரு அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்குங்க. பிறகு வைஷ்ணவி, வைஷ்ணவி விஷ்ணுவின் அம்சமாக இருக்கக்கூடிய வைஷ்ணவியை வழிபடுறதுனால அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். விஷக்கடிகளை போக்கக்கூடியவரும் இந்த வைஷ்ணவி தேவி தாங்க. பிறகு வாராகி, வாராகியை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். வாராகி அம்மன் நல்ல வளங்களை கொடுப்பாங்க, செல்வத்துக்கு அதிபதி வாராகி. பிறகு வந்து நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை தீர்க்கக்கூடியவள் வாராகி அம்மன் பத்தி நம்ம பேசணும்னா எவ்வளவோ பேசிட்டே போகலாம். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவள் அன்னை வாராகி. அதே மாதிரி அசையா சொத்து இதெல்லாம் விற்கலனா கூட நம்ம வாராகியை வழிபடுறதுனால அந்த சொத்துக்கள் விற்று நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் இதெல்லாம் அடையுங்க. பிறகு வந்து இந்திராணி, இந்திரனின் அம்சமாக இருக்கக்கூடிய இந்திராணியை வழிபடுறதுனால நமக்கு இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சம்பத்துக்களும் கிடைக்கும். உதாரணத்துக்கு கோமாதா, பிறகு கற்பக விருட்சம் இதெல்லாம் இருக்கக்கூடியது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திரலோகத்துல தானே இருக்கும். இந்திராணியை வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்கள், அதுவும் அசையா சொத்து அப்படின்னு சொல்ற இல்லையா, ஒரு பொருள் கிடைச்சா அது எப்பயுமே நம்ம கூட இருக்கும். அசையா பொருள், அது மாதிரி நேர்மையான வழியில வரக்கூடிய பொருட்கள் இந்திராணியை வழிபடுறதுனால இது அனைத்தும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு உயர்வான பதவி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ஒரு பதவிக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு உழைக்கிறாரு, ஆனா அவருக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. இந்திராணியை வழிபடுறதுனால அந்த ஹையர் போஸ்டிங் அவருக்கு கிடைக்குங்க. பிறகு வந்து திருமண பாக்கியம், கணவன் மனைவி அந்யூன்யம், இதுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறது வந்து இந்திராணி. பிறகு சாமுண்டீஸ்வரி, சாமுண்டீஸ்வரி அம்மன் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பயம், தொல்லை, கவலை இதெல்லாம் நீக்கி நம்மை வாழ்வில் ஒரு நற்பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியவள் அன்னை சாமுண்டீஸ்வரி. ஊருக்கு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் இருக்கும். சில கோவில்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம மாரியம்மன் சுரூபமாவே சாமுண்டீஸ்வரி காட்சி கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த சப்த மாதர்களை வழிபடுறதுனால இவ்வளோ பலன்கள் கிடைக்குது. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா காமாட்சி விருத்தத்துல ஒரு பாட்டே வரும் பாருங்க, அத்தி வரதன் தங்கை சக்தி ரூபத்தை
அடியனால் சொல்ல திறமோ அப்படின்ட்டு அத்திவரதனா அத்திவரதன் பெருமாளின் தங்கையாக இருக்கக்கூடிய அம்பிகையை சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் இந்த அம்பிகையோட உருவத்தை பத்தியும் இவங்களோட பெருமைகள் பத்தியும் நமக்கு எல்லாம் எல்லாமேவா தெரிய போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 0.1% தான். அம்பிகை அதிசக்தி வாய்ந்தவள், அவங்களை வழிபடுறதுனால நமக்கு நிறைய பலன் கிடைக்கும். இப்போ இந்த சப்தமாதர்கள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல என்ன பண்ணுங்க, ஒரு மலை எடுத்துக்கோங்க, அந்த மலை மேல சிகப்பு நிற துணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட சப்தமாதர்கள் படம் இருந்துச்சு அப்படின்னா சப்தமாதர்கள் படம் அதுல வைங்க. அப்படி சப்தமாதர்கள் படம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு ₹1 நாணயம் 7 நாணயம் வச்சுக்கோங்க. அந்த 7 நாணயத்துக்கும் பூ வச்சுட்டு இப்போ முதல்ல பிராமியை வழிபட போறீங்க, ஓம் பிராமி தேவியே போற்றி, ஓம் பிராமி தேவியே போற்றி அப்படின்ட்டு ஒரு 108 தடவை இல்ல 51 தடவை இந்த தேவியோட மந்திரத்தை சொல்லி குங்கும அர்ச்சனா பண்ணலாம். அப்படின்னாட்டி சப்தமாதர்கள் பெரிய 7 பேர் பேர்கள் இருக்கு இல்லையா, ஓம் பிராமியே போற்றி, ஓம் மகேஸ்வரியே போற்றி, ஓம் வைஷ்ணவியே போற்றி, ஓம் வாராகியே போற்றி, ஓம் இந்திராணியே போற்றி, ஓம் சாமுண்டீஸ்வரியே போற்றி இப்படின்னு இவங்க 7 பேர் நாமத்தையும் 11 முறை சொல்லி குங்குமம் அல்லது மலர்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். இப்படி பண்ண முடியலன்னா 7 மஞ்சள் எப்படி நம்ம பிள்ளையார் பிடிப்போம் அது மாதிரி 7 உருண்டைகள் பிடிச்சிட்டு அவங்க 7 பேத்துக்கும் குங்குமம் வச்சுட்டு பிறகு மலர் சாத்திட்டு இதே மாதிரி ஓம் பிராமியே போற்றி அப்படின்ட்டு இவங்களோட போற்றிகளை 11 முறை நீங்க பாராயணம் பண்ணி குங்குமம் மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். இப்படியும் முடியலன்னா ஒரு தாம்பூலம் எடுத்துக்கோங்க, அதுல 7 விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. 7 விளக்கை ஏத்தி அதை ஒரு மனையில சிகப்பு நிற துணி விரிச்சு அது மேல இந்த விளக்கு வச்சுட்டு தட்டி வச்சுருங்க. வச்சுட்டு அதே மாதிரி மந்திர அர்ச்சனை பண்ணி மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணி பூக்கள் குங்குமம் இது கொண்டு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். நெய்வேத்தியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பானகம் பழங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வைக்கலாம். கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இளநி வாழைப்பழம் அந்த ஊர்ல விளைஞ்ச காய்கள், பிறகு வந்து காதோல கருகுமணி, அப்புறம் இந்த ரவிக்கை துணி இதெல்லாம் வச்சுதான் சாமி கும்பிடுவாங்க. இதே மாதிரி கூட நம்ம வீட்டுல வச்சு வழிபடலாம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் கோவில சப்தமாதர்கள் இருக்காங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா அங்க போய் அவங்க கோயில்ல அவங்களுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணி வழிபடலாங்க. இது போன்ற நல்ல நல்ல தகவல்களை தெரிந்து நம்ம யூடியூப் சேனல்ல ஏற்கனவே நான் வந்து சப்தமாதர்கள் வழிபாடு வீட்டுல செஞ்சு காமிச்சிருக்கேன், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பிறகு சப்தமாதர்கள் யார் அப்படின்றதுக்கான ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பார்க்காதவங்க டைம் இருக்கும் போது நீங்க பாருங்க. இது போன்ற நல்ல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக கலைச்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் உங்க உற்றார உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.